சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நேர்கோட்டு புள்ளியாக சந்திரன் வரும். அப்போது சூரியனை சந்திரன் மறைப்பதால் சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 8 நிகழ்ந்துள்ளது. இலங்கை, இந்தியா உட்பட பெரும்பாலான ஆசிய நாடுகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியவில்லை. காரணம், இரவு நேரத்தில் நிகழ்ந்ததால். ஆனால் முழு சூரிய கிரகணம் அமெரிக்காவில் தெரிந்துள்ளது. இதேவேளை நயகரா நீர்வீழ்ச்சி இருக்கும் அமெரிக்கா கனடா எல்லையின் இருபுறமும் மக்கள் கிரகணத்தை காண குவிந்திருந்தனர். இந்த பகுதியில் வானிலை மோசமாக இருந்தாலும் முழு கிரகணத்தின் வேளையில் மேகமூட்டம் விலகி வானியல் நிகழ்வை காண முடிந்துள்ளது. கனடாவின் மொன்றியோல் நகரத்தில் உள்ள மெக்கில் பல்கலைக்கழகத்தில் 10,000 மேற்பட்டோர் கூடியிருந்தனர். நியூயார்க் நகரத்தின் மன்ஹாட்டனில் உள்ள ஒரு உயரமான கட்டிடத்தின் மாடியில் நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். அவர்களுக்கு புரை போன்ற பகுதியில் சூரிய கிரகணம் தென்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். கிரகணத்தின் போது பகல் நட்சத்திரங்கள் தென்பட்டதால் மக்கள் அவற்றை ஆரவாரத்துடன் வரவேற்றுள்ளனர். முழு கிரகணம் கனடாவின் கிழக்கு கடற்கரையான நியூ ஃபன்லண்டின் போகோ தீவில் இறுதியாக தென்பட்டது. இந்த அரிதான சூரிய கிரகண நிகழ்வை கண்டுகளித்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்ல வேண்டும். நேற்று நிகழ்ந்த அரிதான முழு சூரிய கிரகணம் இதற்கு பிறகு 2150 மீண்டும் நிகழும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.